கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் அவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் இளைப்பாறுதல் தருகின்ற தேவன் என்கிறதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இளைப்பாறுதல் என்றால் என்ன? அந்த இளைப்பாறுதல் எப்படி வருகிறது? அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருவசனம் எபிரேயர் 4:9-10. எபிரேயர் 4:9-10 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பாய் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே அடிமையோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் மோசையோடு கூட இருந்து பேசினது போல அடிமையின் வாயோடு கூட இருந்து பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேச நீர் சித்தமாக இருக்கிறீரோ, அந்த வார்த்தை மாத்திரம் என்னிலிருந்து வெளிப்பட கர்த்தர் கிருபை தாரும். அப்பா, எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, ஆண்டவரே அவருக்குள்ளாக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகளோடு இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பற்பல துயரங்களோடு கஷ்டங்களோடு இளைப்பாறுதல் இல்லையே என்று சொல்லி உம்முடைய ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறதான உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆணிப்பாய் இந்த கரம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்று துயரத்திலும் கஷ்டத்திலும் இளைப்பாறுதலுக்காக ஏங்கி நிற்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அவர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாய் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற அடிமையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்துக்குள்ளே நான் மறைத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, அடிமை சிலுவையின் நிழலிலே மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. நான் சிறுக, நீர் பெருக. உம்முடைய கரத்திலே அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், முடிவு மட்டும் குடையிறோம். மீட்பிரேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எபிரேயர் 4:9 ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்படியானால் நாம் பார்க்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள்
தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒருவேளை இந்த நேரத்திலும் கஷ்டத்தோடு விடுதலைக்காக ஏங்கி ஆறுதல் இல்லையே என்று சொல்லி காணப்படுவார்களானால், வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. சீக்கிரமாய் அது சம்பவிக்கப் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறது. தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல அவனும் ஓய்ந்திருப்பான் என்று சொல்லி 10வது வசனம் கூறுகிறது. இப்படியாக எபிரேயர் 4:9-10 பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறது என்றும், தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல அவனும் ஓய்ந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அவன் என்றால் யார்? நாம் ஒவ்வொருவரும். எப்படி தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிக்கிறோமோ, அவர்கள் தங்கள் கிரியைகளை முடித்து இளைப்பாறுதலில் ஓய்ந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இளைப்பாறுதல் எதினால் நாம் இழந்து போகிறோம் என்று சொன்னால், இந்த இளைப்பாறுதல் ஏன் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படவில்லை. இளைப்பாறுதல் என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அது இன்றியமையாததாக இருக்கிறது. எனவேதான் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது இளைப்பாறுதல் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது என்று நாம் காண முடிகிறது. தேவன் எப்படி வானத்தையும் பூமியையும் ஆகாய விரிவையும் பட்சி பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் இறுதியாக மனிதனை உருவாக்கி அதன் பிறகு 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதோ, அது மாத்திரமல்ல தன் ஒரே குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பாடு அனுபவித்து உயிர்த்தெழுந்து அந்த கிரியைகளையும் அவர் முடித்து எப்படி இப்போது ஓய்ந்திருக்கிறாரோ, அதுபோலவே நாமும் வெகு சீக்கிரமாய் அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறது நம்மை தேடி வருவது இல்லை, நாம் தான் அந்த இளைப்பாறுதலை தேடி செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே எபிரேயர் 4:11 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே அந்த இளைப்பாறுதலை விட்டுவிடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை என்று சொல்லுவது கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீர்களானால் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதனால் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இளைப்பாறுதல் இல்லாதபடி இந்த நாட்களிலும் கஷ்டத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து, எந்தெந்த தேவ ஜனங்கள் சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி மற்றவர்களால் அவமானமாய் நடத்தப்பட்டு தரித்திரமாய் யார் யார் இருக்கிறார்களோ, பலவித கடன் பிரச்சனைகளோடு வியாதிகளோடு வறுமையோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து, இளைப்பாறுதலுக்காக ஏங்கி நிற்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதலை தர முடியும். ஹாலேலூயா. இளைப்பாறுதல் மனிதனால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, இதோ சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், மனிதன் கொடுக்கிறபடி அல்ல, இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, தேவனால் மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதலை தர முடியும். இந்த இளைப்பாறுதல் என்பது நமக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு மாத்திரம் நம்முடைய தேவன் தேவன் அல்ல, மரித்து போனவர்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கஷ்டத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லாதபடி நான் அங்குமிங்குமாய் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு இளைப்பாறுதல் தர யாருமே இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், அன்பானவர்களே
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். நாம் அவரிடத்திலே போகும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கிற பொழுது இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஹாலேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 6:9 முதல் 11 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 6:9 அதனுடைய வசனங்கள் 9-11 நாம் பார்க்கும் பொழுது அதிலே கர்த்தருக்குள் மறித்து போனவர்கள், அதாவது தேவனுக்காய் வாழ்ந்து தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர்கள், இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 5 முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தன் ஜீவனை கொடுத்த ஆத்துமாக்கள், இரத்த சாட்சியாய் மறித்த ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறார்கள். அவர் மறித்தவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறது, எங்கள் ஜீவனை பூமியிலிருந்து எடுத்தார்களே, அவர்களை நீர் நியாயம் விசாரிக்க மாட்டீரோ? அவர்களை நீர் தண்டிக்க மாட்டீரோ? ஏன் எங்களுக்காக நீர் நீதி செய்யவில்லை என்று சொல்லி அந்த ஆத்துமாக்கள் கேட்கிறதாம். அந்த வெளிப்படுத்தல் 6:9-11 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. அந்த ஆத்துமாக்கள் வேதனைப்படுகிறது, ஐயோ நம்மை கொன்றவர்களை இந்த தேவன் பழிவாங்காமல் இருக்கிறாரே, நமக்கு ஒரு நீதி கிடைக்காதா என்று சொல்லி அவருடைய இரத்தம் இந்த பூமியில் இருந்து கூப்பிடுகிறது. அந்த ஆத்துமாக்கள் அவரிடத்திலே முறையிடுகிறது. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 11 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உங்களைப் போல இன்னும் அநேக இரத்த சாட்சிகளாய் மறிக்க இருக்கிறார்கள், அவர்களுடைய தொகை இன்னும் நிறைவேறவில்லை, அந்த தொகை நிறைவேறினதும் அதற்கான நான் நியாய தீர்ப்பை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஹாலேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். உண்மையாய் ஜீவிக்கிறவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்று வாழ்க்கையில் ஒருவித சோதனையோடு வேதனையோடு இருதயத்தில் வலியோடு காணப்படுகிறீர்களா? வாழ்க்கையில் போராட்டம், என்னால் முடியவில்லை, என்னால் வாழவே முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? ஹாலேலூயா. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் இளைப்பாறுகிற நேரம் இதோ வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்குள்ள வேதனை, இன்றைக்குள்ள அங்கலாய்ப்பெல்லாம் மாறி இளைப்பாறுதல் வரப்போகிறது. தேவன் உங்களை இளைப்பாறுதலாய் நடத்தப் போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு கீழ்ப்படிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து நாம் 2 இளைப்பாறுதலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 2 இளைப்பாறுதல் நமக்கு கண்டிப்பாக தேவை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இளைப்பாறுதல் கர்த்தரிடத்தில் இருந்து மட்டும்தான் வரும் என்று நாம் முதலில் பார்த்தோம். அதுபோல தான் இந்த இளைப்பாறுதல் எவற்றிற்கெல்லாம் தேவை? நம்முடைய உடலானது ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் கட்டப்பட்ட ஒரு உடல். ஆத்துமா மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்கு சரீரம் வேண்டும். சரீரம் மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்கு ஜீவன் வேண்டும். அப்படிப்பட்டதான சரீரத்திற்கு இளைப்பாறுதல் வேண்டும், அப்படிப்பட்டதான ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 2 இளைப்பாறுதலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது சரீரத்துக்கு இளைப்பாறுதல், தேவன் எப்படி ஒரு சரீரத்துக்கு இளைப்பாறுதல் தருகிறார் என்று பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமும் 12 அதனுடைய வசனங்கள் 8-10 பார்க்கும் பொழுது அதிலே குறிக்கப்பட்டுள்ளது. உபாகமும் 12 அதன் 8-10 உள்ள வசனங்கள், இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. இங்கே எகிப்திலே அடிமைத்தனமாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே,
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களால் சரியாக சாப்பிட முடியவில்லை, சரியாக தூங்க முடியவில்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரும் சரி இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி இந்த எகிப்திலிருந்து எப்படியாவது அவர்களை கானானுக்குள் பிரவேசிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சரீரத்துக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், கானான் என்கிறதான ஒரு இளைப்பாறுதலை அந்த சரீரத்துக்கு கொடுக்க விரும்புகிறார். எகிப்திலே அடிமைப்பட்டு நாள் முழுதும் கஷ்டப்பட்டு அரை வயிற்று சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள், அந்த கானான் என்கிற இளைப்பாறுதலுக்குள் ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதல் உள்ள ஒரு கானானை உங்களுக்கு தரப்போகிறேன். வேதம் அந்த கானானை பற்றி சொல்லும் பொழுது கோதுமையினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஒலிவை எண்ணெயினாலும் நிறைந்த ஒரு தேசம், பாலும் தேனும் நதியாய் ஓடுகிற தேசம். இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், இதுவரை நாள் முழுதும் கஷ்டப்பட்டு பசியாய் பட்டினியாய் அனுபவித்தீர்கள். ஆனால் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்கிறதான ஒரு கானானை உங்கள் சரீரத்துக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் சரீரத்துக்கு தேவையான இளைப்பாறுதல். சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொன்னால் நாம் ஒழுங்காக எதையுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற திராட்சை பழங்கள் எப்படி காணப்படுகிறது? ஒரு சிறு குலையாக காணப்படுகிறது. நாம் கடையிலிருந்து வாங்குகிற திராட்சை பழங்களை பார்க்கும் பொழுது அது சிறியதாக, சிறிய குலைகளாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த நாட்களிலே கானான் தேசத்திலே உள்ள அந்த திராட்சை குலைகளை ஒருவர் மாத்திரம் தூக்கி வர முடியாதாம், அவ்வளவு பெரியதாக இருக்குமாம். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான கானானை தேவன் இளைப்பாறுதலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்படியாக அவர்கள் சரீரத்துக்கு அவர் இளைப்பாறுதல் கொடுத்தார். இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு, பணம் இல்லையே, எங்களுக்கு சுகம் இல்லையே, நாங்கள் வியாதியோடு இருக்கிறோம் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? வறட்சியோடு எங்கள் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறதே, எங்களுக்கு இளைப்பாறுதல் வராதா? என்னுடைய கிராமத்திலே நான் ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு மாத்திரம் ஒரு விடிவு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியாக இருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் இப்பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஆம் அன்பானவர்களே, ஹாலேலூயா. நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து முறையிட்டார்களோ, அப்படி நாம் முறையிடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தர போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட அப்படியாக இளைப்பாறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டமாட்டான் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியாய், கானான் என்கிறதான ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாய், எப்படி அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷத்திலே கொண்டு வந்தாரோ, எப்படி அவர்களுக்கு கானான் என்கிற இளைப்பாறுதலை கொடுத்தாரோ, அதுபோல நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வருகிறார். நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ, எந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறீர்களோ, ஹல்லேலூயா, அந்த இடத்துக்கு தேவன் கடந்து வருகிறார். தேவன் தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். கண்டிப்பாக இந்த நாளிலே ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அவரால் அல்லாமல் ஒருவனாலும் இரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்து கிளைப்பாறுதல் வேண்டுமானால், நாம் சந்தோஷமாக இந்த கொடுமையான பூமியிலே வாழ வேண்டுமானால், நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த அவரை மாத்திரம் நாம் பற்றி வாழ்ந்தால் மாத்திரமே இந்த நாளிலும் நாம் சமாதானமாய் வாழ முடியும். அவரை பற்றி கொண்டால் மாத்திரமே இந்த நாளிலே நமக்கு சந்தோஷமும் இளைப்பாறுதலும் கிடைக்கும்.
அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இளைப்பாறுகிற காலம் இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள் அன்பானவர்களே. இளைப்பாறுதலை தருகிற தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ரெண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது சங்கீதம் 116 அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 116 அதனுடைய 7-8 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தாவீது அங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லி. ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல். முதலாவது நாம் பார்த்தோம் சரீரத்துக்கு இளைப்பாறுதல், இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவிற்கும் இளைப்பாறுதல் தேவையாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லி. தாவீதை பார்த்து தேவன் ஆச்சரியமாய் பார்க்கிறார். எத்தனையோ பாடுகள் தாவீதுக்கு வந்தபொழுது எல்லாம் தாவீது விடாமல் அவரை பற்றி கொண்டான். சங்கீதம் 6 பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 41:4 அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா குணமடையாமல் இருக்கிறது. சங்கீதம் 57:6 சொல்லுகிறார், என் ஆத்துமாய் தொய்ந்து போயிருக்கிறது. தொய்ந்து போன நிலைமையிலே என் ஆத்துமாயிருக்கிறது, என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தாவீது தொடர்ந்து ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டார். அன்பானவர்களே, இறுதியாக அவர் சங்கீதம் 116:7 என்ன சொல்லுகிறார், ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்ப என்று சொல்லி. எத்தனையோ பாடுகள் வந்ததென்று அவர் ஆண்டவரை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து ஆண்டவரை அவர் பற்றி பிடித்து கொண்டால் மாத்திரமே நமக்கு வாழ்க்கை உண்டு என்பதை தாவீது அறிந்து கொண்டார். அதனால்தான் அவர் உறுதியாய் பற்றி கொண்டார். அவருடைய ஆத்மா தொய்ந்து போன நிலைமையிலே இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நோக்கி உறுதியாய் பற்றி கொண்டார். தொய்ந்து போன குணமில்லாத ஆத்மா இப்பொழுது கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை சார்ந்து இளைப்பாறுதலுக்கு திரும்பி என்று சொல்லி தாவீது சொல்லுகிற அளவிலே அவருடைய வாழ்க்கை மாறினது. இப்படியாக நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவிற்கும் இளைப்பாறுதல் தேவையாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதல் தருகிற தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிறார். அவரால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு, அவரால் மாத்திரமே இளைப்பாறுதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த இளைப்பாறுதல் நாம் பெற்றுக்கொள்ளாமல் அந்த இளைப்பாறுதலை இழந்து சமாதானம் இல்லாதபடி நாம் இருக்கிறதற்கு என்ன காரணம் என்று சொல்லி 3 காரியங்களை சுருக்கமாக தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது எண்ணாகமும் 30 அதனுடைய 2 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எண்ணாகமும் 30 அதனுடைய 2 வசனம், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அவனுக்கு யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி செய்ய கடவன். பொருத்தனையானது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே செலுத்தினோமானால், பொருத்தனை பண்ணி கொண்டோமானால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இளைப்பாறுதலை இழந்து போகிறதற்கு முதல் காரணம் என்னவாம்? எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்ற நீ யோசிக்கக்கூடாது. அவருக்கு பண்ணின பொருத்தனைகள் வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாமல் இருப்பதை பார்க்கிலும் நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் பொருத்தனை பண்ணி கொண்டு அதை செய்யாமல் அதை யோசிக்கும் பொழுது நமக்கு அது சாபமாக முடிகிறது. ஹாலேலூயா! நம்முடைய ஆத்மாவுக்கு அது இளைப்பாறுதல் தர முடியாதபடி ஒரு அங்கலாய்ப்பை கொண்டு வருகிறது.
ஆண்டவரை நாம் ஏமாற்றினோம் என்று சொன்னால் ஆண்டவரும் நம்மை ஏமாற்றிவிட்டு போய்விடுவார். வேதம் சொல்லுகிறது, நீ என்னை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை ஒரு நாளும் ஏமாற்றக்கூடாது. அவருடைய கரத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றோமானால் நாம் பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். நாம் தசம பாகங்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எந்த சபைக்கு நாம் ஆராதிக்கப் போகிறோமோ அந்த தாய் சபையிலே நாம் தசம பாகங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படி நாம் செய்யாத பட்சத்திலே, அப்படி நாம் கர்த்தரை ஏமாற்றி கொண்டிருக்கிற பட்சத்திலே அது சாபமாய் முடியும். நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாமல் இளைப்பாறுதலை இழந்து நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. நாம் இளைப்பாறுதலுக்கு, நாம் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு முதல் தடையாக இருப்பது நாம் கீழ்ப்படியாமை. நாம் பொருத்தனை பண்ணினால் அதை செய்யாமல் இருக்கும்போது மாத்திரமே நாம் இளைப்பாறுதல் இழந்து போகிறோம். ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 19 அதனுடைய 7 சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் அவருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அந்த வேதத்திலே, அந்த சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொன்னாரே, அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது வேதம் வாசிக்க நமக்கு நேரமில்லை. ஹல்லேலூயா. வேதம் படிப்பதற்கு நமக்கு மனதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போயிட்டு மொபைல் ஃபோன் வந்ததிலிருந்து இந்த பைபிள் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். அன்பானவர்களே, வேதத்தை படிக்காமல் இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. வேதத்தை நேசிக்காமல், வேதத்தை படிக்காமல் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபித்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை. வேதத்தை நேசிக்காமல் செய்கிற ஜெபம் அருவருப்பானது, அது வீணென்று சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. நாம் வேதம் வாசிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறதுக்கு நம் பிள்ளைகளுக்கு நாம் பழக்கி வைக்கிறோமா? நீ படிக்க வேண்டும், டியூஷனுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நாம் வேதத்தை படிக்க கற்றுக் கொடுக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். நாம் இளைப்பாறுதல் இழந்து போவதற்கு ரெண்டாவது காரணம் நாம் வேதத்தை விரும்பாமல் இருப்பதுதான். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை படிக்க வேண்டும். காலையிலே 5 எழும்பினோமானால் இரவிலே படுக்க போகிற வரையிலே மொபைல் ஃபோன் கையிலே வைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி வேதத்தை படிக்க தோன்றும்? தேவையில்லாத அருவருப்புகள், தேவையில்லாத நபரோடு சேட்டிங் பண்ணுகிறோம், தேவையில்லாத நபரோடு பேசுகிறோம். என்ன பிரயோஜனம்? அவர்களால் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியுமா? அன்பானவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர்களை பார்த்து எச்சரிக்கிறார், வேதத்தை வாசிக்க வேண்டும். காலம் கடைசியாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஹாலேலூயா. நாம் கிடைக்கிற நேரத்திலே நாம் வேதத்தை படிக்க வேண்டும். அதற்கொன்றொரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். அது அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வேதத்திலிருந்து அநேக நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் வேதத்தை வாசித்தோமானால் நமக்கு அது இளைப்பாறுதலை கொண்டு வரும். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன், உம்முடைய வேதத்தை நான் மறவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவர் அதிகமாய் வேதத்தை நேசித்தார். அவர் வேதத்தை நேசித்ததினால் மாத்திரமே ஆடு மேய்க்க சென்றவர் அரசனாக மாறினார். அன்பானவர்களே, கர்த்தர் விரும்பும் ஒரு பாத்திரமாய் அவருடைய சந்ததியை கொண்டுதான் அந்த எருசலேம் தேவாலயத்தை தேவன் கட்டினார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவர் வேதத்தை நேசித்தது ஒரு காரணம். எனவே இளைப்பாறுதலை நாம் இழக்காமல் இருப்பதற்கு இரண்டாவது நாம் வேதத்தை படிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 122:1 நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி. மூன்றாவதாக நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்.
ஒழுங்காக நாம் ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரே நாள் மேலானது. 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருந்தாலும் கிடைக்காத ஒரு இளைப்பாறுதல் ஒரே ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறார். அவர் எவ்வளவு அரசனான நிலைமையிலும் ஆண்டவர் அவர் மறக்கவில்லை. நாம் கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்திலே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆலயத்திலே தான் அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எருசலேம் தேவாலயம் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்தது, தேவாலயம் மகிமையால் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வீட்டிலிருந்து ஆராதித்தாலும் தேவன் வருவார், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இந்த நாட்களிலும் ஆலயத்துக்கு போக முடியாத நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆவியானவர் அதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தால் கூட நாம் ஆலயத்திற்கு போக முடியவில்லையே. பெரியவர்கள் சொல்லுவார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லி. காலத்தை எவ்வளவு நாம் வீணாக கழித்தோம், எவ்வளவோ வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரே. நாம் ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றோமா? ஹல்லேலூயா. நாம் ஒரு விசை யோசித்து பார்ப்போம். நாம் செய்த குற்றங்களை எல்லாம் ஒரு விசை யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நான் தான் காரணமாய் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே பண்ணின பொருத்தனைகளை நான் நிறைவேற்றவில்லை. உம்முடைய வேதத்தை நான் ஒழுங்காக வாசிக்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக செல்லவில்லை. ஆலயத்திற்கு போக வேண்டிய நேரத்திலே நான் மொபைல் போனை வைத்து விளையாடி கொண்டிருந்தேனே. தேவையில்லாத நபரோடு சேட்டிங் பண்ணி கொண்டிருந்தேனே. தேவையில்லாத நபரோடு வீடியோ கால் பண்ணி பேசி கொண்டிருந்தேனே. என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லையே. ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆவியானவர் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக எதை செய்தோம்? ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த நாட்களில் இளைப்பாறுதல் என்பது எல்லோருக்கும் ஒரே போல் அவசியமாயிருக்கிறது. நாம் இளைப்பாறுதல் இல்லாதபடி இருக்கிறோமே. ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை நாம் ஏமாற்றின நாட்களை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக நாம் வாழாதபடி கடமைக்காக வாழ்ந்தோமே, கடமைக்காக ஆலயத்துக்கு சென்றோமே, கடமைக்காக நாம் வேதத்தை ஒரு வசனத்தை வாசித்து விட்டு சென்றோமே. இதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? யாரை நாம் ஏமாற்ற முடியும்? நம் தெய்வத்தையா? அவர் நம்மை படைத்த, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏமாற்றினால் நாம் தான் ஏமாந்து போவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் ஏக்கத்தோடு உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகனே, மகளே, உனக்கு இளைப்பாறுதல் இல்லையா? என்னிடத்திலே வா என்று சொல்லி தன் கரங்களை விரித்து கொண்டு நிற்கிறார். என் மகன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா? என் மகள் என்னோடு கூட வரமாட்டாளா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு நிற்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி. இந்த நாட்களிலும் எங்களோடு உங்களை பார்த்து ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன தேவன் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு விசை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் இனி உம்மை ஏமாற்ற மாட்டேன். நான் இனி ஒழுங்காக பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றுவேன். உம்முடைய சமூகத்தில் ஒழுங்காக வேதத்தை படிப்பேன். உம்முடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் மாறிப்போகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றி அவர் தந்த வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதன்படி நடந்து அவருடைய ஆலயத்தில் தவறாது கடந்து சென்று ஆராதித்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது நம் தேவன் நமக்குள்ளும் நம்முடைய ஆத்மாவிற்குள்ளும் இளைப்பாறுதலை தருவார். எனவே ஒவ்வொருவரும் அவர் காட்டின பாதையிலே வாழ்ந்து பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இளைப்பாறுதலாய் வாழ
நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.